Experience 10 days of Grand Europe trip with GT Holidays, South India's number one travel brand. போகுது என்னோட பிராண்ட் நேம் வந்து எண்ணம் அப்படிங்கிறோட விரிவாக்கம் என்னன்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி நித்யா மசாலான்னு சொல்லி என்னுடைய மசாலா செய்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், அதுவும் இருக்கு. ஆனா இப்ப கொஞ்ச நாளா நிறுத்தி இருக்கிறேங்க. அந்த ஷார்ட் ஃபார்ம் தான் எண்ணம்ங்கிறது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை அப்படியே இருந்ததுனால அதை நான் எதுவுமே எந்த பிசினஸ்மே பண்ணல. நடுவில் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் என் பையன் ஒரு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நான் வீட்டில் சும்மா இருந்தேன். அப்போ எனக்கு ரொம்ப போர் அடிச்சுது, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு மசாலா வியாபாரம் ஆரம்பித்தேன். அது வந்து ஆரம்பத்தில் சக்ஸஸ் ஆகலை. என்ன காரணம்னா, எனக்கு எல்லா மசாலாவும் வீட்டில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால அதை மட்டும்தான் நான் செஞ்சேன். அப்புறம் அதில் இருக்கிற டேஸ்ட் சில நுணுக்கங்கள்லாம் நானே செஞ்சு பார்ப்பேன். ஒரு வீக்லி அனைத்து நாட்களுமே எங்கள் வீட்டில் நான்வெஜ் எடுத்து நாங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு அதை டேஸ்ட் பார்க்குறக்காக சிக்கன் மசாலா மட்டன் மசாலா நாங்கள் செஞ்சுட்டே பார்த்தோம். அந்த எலி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செஞ்சு பார்த்து நல்லபடியாக கொண்டு போனேன். மிஷின்ஸ் வந்து நான் வந்து அரைக்கிற மிஷினு வறுக்கிற மிஷின் ரெண்டு மிஷின் இன்னும் வச்சுருக்கிறேன். ஆனால் அது என்னென்னா, கடைகளுக்கு போடும்போது எனக்கு வந்து காஸ்ட் வைஸ் வந்து சரியாக வரல. மற்ற பிராண்டோட என்னால் போட்டி போட முடியல. ஆனால் இன்னும் என்னோடது வந்து வெளியில் வீடுகளுக்கு நிறையா வாங்கிக்கிறாங்க. இயற்கையகத்துக்கு என்னோடய மசாலா மஞ்சத்தூள் எல்லாமே போகுதுங்க. மசாலா செஞ்சிட்ருக்கும் போது எனக்கு வந்து பெருங்காயம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக நான் வெளியிலேருந்து வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. டீலர்ஸ் அந்த மார்க்கெட்டிலேருந்து வாங்கும் போது எனக்கு கட்டுப்படி ஆகலை. அதுக்காக தான் நான் வந்து பெருங்காயம் செய்யலான்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்போ நாங்கள் வந்து சென்னையில் ஒரு கோர்ஸ் போனேன். நான் அங்கே வந்து எல்லாமே இயற்கையாக சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு வந்து லிக்விடு இது மாதிரி அப்போ இந்த பெருங்காயத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் வீட்டில் வந்து செஞ்சு பார்க்கும்போது எனக்கு அதில் சில குறைகள் இருந்த வாசனை இது மாதிரிலாம் தெரியல, என்ன பண்ணுறேன்னு தெரியல. மறுபடியும் நாங்கள் மதுரைக்கு போனேன். மதுரையில் போய் நாங்கள் ரா மெட்டீரியல்ஸ் வாங்க போனோம். அங்கே ஒருத்தர் எனக்கு பரிச்சயமானார். அவர் பேர் வேலு. அவர் தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தார். எனக்கு குரு ஆசான் எல்லாமே அவர் தான். இப்படி செய்யணும், இந்தந்த மிக்சிங் போடணும் அப்படிங்கிறத அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பொதுவாக இந்த பெருங்காய பிஸ்னஸ் வந்து நிறைய பேர் செய்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, ரா மெட்டீரியல்ஸோட காஸ்ட்டு தான். மூலப்பொருட்களின் விலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் செய்ய முடியாத நிலைமை. நாங்கள் ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் பேக் வந்து வெறும் 2500 ரூபாய்க்கு தான் எல்லாம் சேர்ந்து போய் நாங்கள் வாங்கிட்டு வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு செய்கிறதுக்கு பயம், சேல்ஸ் ஆகுமான்னு தெரியாது, அதுக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியாமல் ஒரு அவேர்னஸ் இல்லை. அப்போ அவங்களுக்கு செய்யணும்னு ஆசை தான் இருந்துச்சு, அவளையும் அவேர்னஸ் இல்லை. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்டிக்கர் அடிக்கணும், அதுக்கு லேபிள் பண்ணணும், சீல் பண்ணணும், பாக்ஸ் வாங்கணும். பாக்ஸ் வந்து எப்போ வாங்கினாலும் ஒரு 50 கிராம் அப்படின்னாலே 1000 பாக்ஸ் 2000 பாக்ஸ் தான் வாங்க முடியும். அது வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த தொழிலில் இறங்க முடியும். அதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் 2500 ரூபாய்க்கு தான் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கினோம். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்குங்க. இப்போ வந்து அதனுடைய காபூலி அப்படிங்கிறது மெயின் அதனுடைய ரா மெட்டீரியலோட பெயர். அது வந்து ஆப்கானிஸ்தானத்தில் மட்டும்தான் விளையுது. அவங்கள்ந்து கப்பல் மூலியமாக நம்மளுக்கு டெல்லி மும்பை அந்த மாதிரி இடத்துக்கு வந்து அங்கேருந்து நம்மளுக்கு காஸ்மோபாலிட்டன் சிட்டியான சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை இந்த ஏரியாக்களுக்கெல்லாம் வருது. அங்கேருந்து தான் நாங்கள் வாங்குகிறோம். தரமானதாகவும் இருக்கும், சில சமயம் ஏமாற்று பேர் வழிகளும் அதில் இருக்கிறாங்க. மெயினாக அதில் காபூலியில் வந்து என்ன மிக்ஸ் பண்ண முடியும்னா ஒன்றே ஒன்று மைதா மாவு. அதை மிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிடுவாங்க. சில சமயம் தெரியாமல், நம்மளுக்கு தெரியாது அவ்வளோ ஒன்றும், அது வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பார்த்தா தான் தெரியும். இதனுடைய காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் லேடிஸ் வந்து சின்ன குறைவான முதலீடுனா சீக்கிரம் வாங்கி எதாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். நம்மா நம்மளுக்கு வந்து இது ஒரு பெரிய சவால். ஏன்னா காஸ்ட் வைஸ் காபூலிங்கிறது இணைத்த ரேட்டு 23,000 per kg. அதனால் அது மாதிரி இன்னும் நிறைய பொருட்கள் நம்ம போட வேண்டி இருக்கு. நம்ம எண்ணெய் வாங்கணும். நம்ம சிறுதானியத்திலையும் கோதுமையிலையும் செஞ்சால் உடல்நலத்துக்கு நல்லது. வேற எந்த மாவுலையும் யாரும் மிக்ஸ் பண்ணி செய்ய வேண்டாங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. சிறுதானிய மாவில் செஞ்சால் லைஃப் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. யார் கொடுத்தாலும் என்ன காரணம்னா, சீக்கிரம் பூச்சி பிடிச்சிரும். நம்மளே வாங்கி வச்சா சீக்கிரம் பூச்சி பிடிச்சிரும். கோதுமைங்கிறது பிளைன் கோதுமையும் இருக்குது, சம்பா கோதுமையும் இருக்குது. எங்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சம்பா கோதுமையில் செஞ்சு கேட்பாங்க. நான் அதுவும் செய்வேன். ஆனால் அது சம்பா கோதுமை வந்து 1 kg 120 ரூபா 130 ரூபா போகும். அப்போ வந்து அதுக்குரிய நீங்கள் காஸ்ட்டு வச்சுக்கலாம். சிறுதானியங்கிறது ரொம்ப கிடையாது. ஒரு மீனி போனால் ஒரு 100 ரூபாய்க்குள்ளே தான் வரும். எல்லா சிறுதானியும் மிக்ஸ் பண்ணி மா அதை வறுத்து அப்புறம் மாவு பண்ணி வச்சுட்டு இந்த பெருங்காயம் பண்ணணும். நம்ம மைதா மாவுலையும் பண்ணலாம், ஆனால் அது உடல் நடத்துக்கு கேடுனால நான் பண்ணுறது இல்லைங்க. கட்டி பெருங்காயமும் இதே மாதிரி தான். கட்டி பெருங்காயம் செய்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம் லேடிஸ்க்கு. ஜென்ஸாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஜென்ஸ் வந்து காலில் போட்டு மிதித்து செய்வாங்க. அதை அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்தது இல்லை. கையில் நம்ம பண்ணும் போது கலவை வந்து கட்டி பெருங்காயத்துக்கு சரியாக அமையாது. கொஞ்சமாக 1/4 கிலோ 1/2 கிலோ செய்யும் போது அமையும். பெரிய லெவலில் செய்யும் போது நம்மளால அது முடியாது. யாரோ ஒரு ஜென்ஸ் இருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும்.
இப்போ நான் உங்களுக்கு எப்படி செஞ்சு காமிக்கிறதுன்னு சொல்லி கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் செய்யணுங்க. இதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ ஒரு ஈயமோ எதுலேயும் செஞ்சிடாதீங்க. இப்போ நான் வந்து கோதுமை மாவு போடுறேங்க பாருங்க. அப்ராக்சிமேட்டாக தான் போடுறேன், இதை ஒரு கணக்காக நீங்கள் வச்சுக்க வேண்டாம். இதுக்கு பேர் தான் காபூலி. இதுதான் நான் சொன்னேன், 23,000 சொன்னது. இது வந்து நாங்கள் கிராம்ஸ் கணக்கில் அளந்து போடுவோம், உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக நான் கையில் போடுறேங்க. இது இப்படி தான் பேக்கெட்டில் தான் வரும், பிளாஸ்டிக் ஷீட்டில் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. கால் கிலோ நம்ம எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க. நம்ம ரா மெட்டீரியல்ஸ் இப்படி தான் இருக்குங்க, ஆயிலோட தான் இருக்கும். எல்லாமே ஆயில் மிக்ஸ் பண்ணி தான் வரும், இல்லைன்னா கெட்டு போயிடும். இதுவும் நான் அப்ராக்சிமேட்டாக தாங்க போடுறேன். இது இன்னொரு மூலப்பொருளான காந்தாரின்னு சொல்லிட்டுங்க. இதுவும் அந்த மாதிரி இடத்துலேருந்து ஆப்கானிஸ்தானத்துலேருந்து தான் வருது. நம்மளுக்கு இதே மாதிரி தான் எண்ணெயோடு தான் வரும், காபூலியும் எண்ணெயோடு தான் வரும். எல்லா பொருட்களுமே எண்ணெயோடு தான் இருக்கணும், இல்லைன்னா கெட்டு போயிருங்க. அதனால தான் எண்ணெயோடு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஈரம் படக்கூடாது இதில். மெயினாக வந்து என்னென்னா, இதில் ஈரம் பட்டு நம்ம எடுக்கும் போது கைகளில் ஈரம் பட்டு எடுத்திங்கன்னா அப்படியே பூசணும் பூத்த மாதிரி ஆயிரும். இல்லைன்னா காய பிளாஸ்டிக் ஷீட் போட்டு அந்த கட்டி பெருங்காயத்தை காய வச்சுட்டு அப்புறமா நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். காந்தாரிங்க இது பேர் நான் சொன்னேன், அது போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் போட்டால் போதும், ரொம்ப கம்மியாக போடுங்க. எது போட்டாலும் இது அப்ராக்சிமேட்டாக தான் போடுறேன், நீங்கள் கணக்கு எடுத்துக்க வேண்டாம். இது வந்து கடுகு எண்ணெய். இது வந்து என்னென்னா அதனுடைய கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு போடுறது. இது போட்டால் வாசனையும் நல்லாயிருக்கும், உடல் நலத்துக்கும் நல்லது, அதனால நம்ம ஊற்றுறோம். இது வந்து ஒரு மூடி தான் ஊற்றுற, பார்த்துக்கோங்க. இது எல்லாமே அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறதுங்க, எதையுமே கணக்கு வச்சுக்காதீங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து மாவு போட்டிருக்கேன், காபூலி மெயின் காபூலி தாங்க. அது போட்டாலே போதும். ஆக்சுவலி நம்ம வந்து மதிப்பு கூட்டுதலுக்காகவும் நம்மளுடைய ரொம்ப விலை அதிகமாக இருக்கும், சில பொருட்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் 23,000 சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து சில அடுத்தது காந்தாரி போட்டேன் இல்லையா, அது வந்து விலை கம்மியாக இருக்கும். சிலது 18,000 வரும், சிலது 15,000 வரும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி போட்டு செய்யலாம், எதுவுமே அது தப்பு இல்லை. ஆனால் மெயினாக காபூலி கட்டாயம் போட்டாகணும், அதுதான் மெயின். காபூலி மாவு எண்ணெய் இந்த மூணும் கம்பல்சரி. மேற்கொண்டு போடுறதெல்லாம் நம்மளோட இஷ்டம் தாங்க. கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க என்னென்ன பொருள் வாங்கலான்னு. நான் செய்கிறேன் பாருங்கள். பாக்ஸை ஓப்பன் பண்ணால் வாசனை இருக்கும், உள்ளே வந்து பொருளில் வாசனை இருக்காதுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஆந்திராலேருந்து ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க, அவங்க வந்து கிரானுலேட்டடாக வேணும் அப்படின்னு கேட்டு பண்ணினாங்க. அதுக்கு ஒரு நாங்கள் வேறு மாதிரி செஞ்சோம். அதுக்கு மாதிரி அது வந்து அவங்க ஊரில் கிரானுலேட்டடாக தான் வருது, நம்ம காஃபித்தூள் இருக்கிற மாதிரி வருது அந்த ஊர்லெல்லாம். இங்கே வந்து நம்ம வந்து கொஞ்சம் பொடியாக தான் சாப்பிட்றோம், நம்மளுக்கு வந்து உள்ளே போயிடும், இதே போதுங்க கரைஞ்சிரும். இதை வந்து கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டுங்க. இதெல்லாம் எண்ணெய் போட்டிருக்கோம், அந்த பிசுனெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா இப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு மிக்ஸ் ஆயிருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு கால் மணி நேரம் காய வச்சுட்டு பிளாஸ்டிக் ஷீட்லேயோ இல்லை இந்த மாதிரி பவுல்லையோ காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு உடனே நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி பாக்ஸில் போட்டுக்கலாம். பெருங்காயம் வந்து வெரைட்டி வெரைட்டியாக செய்யலாம். எப்படின்னா கோதுமை மாவில் செய்யலாம், இல்லை சம்பா கோதுமையில் செய்யலாம், சிறுதானியம் மாவில் செய்யலாம். எப்படின்னா ஒரு மாவு வந்து இல்லாமல் அந்த பெருங்காயத்தை நம்ம செய்ய முடியாது. ஏன்னா ரா மெட்டீரியல்ஸ் பேர் வந்து காபூலின்னு சொல்லியிருக்கேன், அது ஆப்கானிஸ்தானத்துலேருந்து வருது. அது வந்து வாயில் வச்சா அப்படியே ராவாக போட்டிங்கன்னா பல்லெல்லாம் கொட்டி போயிடும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு சொல்லி கொடுத்தவங்களும் அப்படி தான் எனக்கு சொன்னாங்க, பல் கண்டிப்பாக கொட்டி போயிடும். யாரும் தயவு செய்து டெஸ்ட் பண்ணிடாதீங்க அதை வாயில் போட்டு. எதுக்காக நம்ம மிக்ஸ் பண்ணுறோன்னா அதனுடைய காரத்தன்மை குறைக்கிறதுக்காக தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அந்த மாவை. அந்த காரத்தன்மை இருக்கும் போது நான் செய்யும் போதே எனக்கு கண்ணிலெல்லாம் தண்ணி வரும், அதை தொட்டுட்டோம்னா நம்ம முகமெல்லாம் எரியற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம பல்லில் போட்டாவோ வாயில் போட்டாவோ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். கட்டி பெருங்காயம் வந்து செய்யலாம். கட்டி பெருங்காயத்துக்கு தூள் பெருங்காயத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இல்லை, ரா மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் கூட குறைய அவ்வளோதான் நாங்கள் போடுறோம். கட்டி பெருங்காயம் செய்யும் போது நிறையா வேலை அதிகமாக இருக்கும், அதனால தான் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் நம்ம தூள் பெருங்காயம் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது. பால் பெருங்காயம்னு நான் ஒன்று செய்கிறேன். அது வந்து அந்த காலத்தில் சிறு குழந்தைகள் 11 மாதத்துலேருந்து வயசானவங்க வரைக்கும் அது சாப்பிடலாம். அது வந்து அல்வா பதத்தில் இருக்கும், ஒரு பாதாம் அல்வா டேஸ்ட் கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்னஸோடு இருக்கும். அது வந்து ரொம்ப ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. அது கொஞ்சமாக போட்டு வாயில் சப்பி சாப்பிட்டுட்டு, கடிக்கக்கூடாதுங்க, சப்பி சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிச்சிங்கன்னா ரொம்ப ஜீரணம் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ நான்வெஜ் சாப்பிட்டோன்னா உடனே போய் நம்ம ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் அப்படிலாம் சாப்பிட்றாங்க, அதை தவிர்த்துட்டு இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. நாட்டு மருந்து கடைகளில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். எனக்கு வந்து சித்த வைத்தியர்கள் வந்து எங்கிட்ட இதை வாங்கிக்கிறாங்க, நிறைய பேர் அதை வாங்கிக்கிறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன், 2 வருஷமாக தான் நான் வந்து ரொம்ப பிக்கப் ஆகி போயிட்டுருக்கிறது. ஃபஸ்ட்டு எனக்கு இது மாரியே பெரிய சவாலாக இருந்தது. ஏன்னா ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது,
எல்லாமே. ஏன்னா நம்ம வந்து கம்மியாக வாங்குறதுனால, இப்போ ரா மெட்டீரியல்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு கிலோ 23,000 கொடுத்து வாங்கும் போது நம்ம செய்யும் போது நம்மளுக்கு விலை வந்து கூட இருக்கும். ஆனால் அதே நீங்கள் வந்து 10 கிலோ வாங்கும் போது அவங்க விலை குறைச்சி தரும்போது நம்மளுக்கு இது செய்யும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளோ ஆகும். ஆனால் 10 கிலோ வாங்கும்போது 230,000 அதுக்கு செலவாகும். அது ஒரு இடத்துல முடங்கி கிடக்கும். நம்ம செய்ய செய்ய தான் அது ஃப்ளோ ஆகிட்டே வரும். ஒரே நாளில் தீரப்போகிற பொருள் கிடையாது. பெருங்காயம் வந்து ஒரு மாதத்துக்கே ஒரு டப்பா தான் நம்ம வாங்குவோம். அதனால் எனக்கு வந்து சிந்தாமணி கவர்மெண்ட் கன்சர்ன் சிந்தாமணி வந்து கை கொடுத்தாங்க. அப்போது நான் போய் கேட்டேன் அவங்கக்கிட்ட வந்து இப்படி என்னோடய மசாலாவும் பெருங்காயம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கேட்டும் போது வாங்கிக்கிட்டாங்க. அவங்க தான் ஆரம்பமாக எனக்கு இதை பெருங்காயத்தினுடைய ஆரம்ப மார்க்கெட்டிங் அவங்கக்கிட்ட தான். அதுக்கப்புறம் நிறைய இயற்கையகத்துலேருந்து தான் எனக்கு நிறைய சப்போர்ட் வந்து இன்றைக்கும் அதுதான். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கேட்ட டைமில் அவங்க இன்னைக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்றைக்கே நான் கூரியர் அனுப்பிச்சி வச்சதுனால என்னோடய கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் சந்தோஷம். இது வந்து கட்டி பெருங்காயங்க. இது செய்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப நேரம் ஆகும், செலவாகும், ரொம்ப கை நல்லா பெசையணுங்க. அதுதான் இதோட மெயின் திங்கே வந்து கை பெசையறதுல தான் இருக்குது. இது ஜென்ஸ் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுடைய கையோட உரம் வந்து நம்மளுக்கு இருக்கு, லேடிஸ்களுக்கு இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், இதில் வந்து எனக்கு வந்து 25% தான் சேல்ஸ் ஆகும். அது என்கிட்ட வாங்குறவங்க எல்லாருமே வீட்டுக்கு வாங்குறவங்க தான் கட்டி பெருங்காயமாக இருக்கும். தூள் பெருங்காயம் தான் நான் பிஸ்னஸ் அதிகமாக போகிறது. 75% எனக்கு அதுதான் போகுது. ஒரு மாதத்துக்கு ஒரு 100 கிலோ அப்படின்னு ஆவரேஜாக போகுதுன்னா 1,00,000 ரூபா பக்கமாக எனக்கு ரெவென்யூ போகும். என்னோடய ப்ராஃபிட் நல்லா இருக்குது. எல்லா லேடிஸும் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரலாம். காஸ்ட் வைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை ஆரம்பிக்கும் போது எப்படின்னா மசாலா தான் செஞ்சுட்டுருந்தேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதில் பெருங்காயம் வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்கிறதுனால அதை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நான் கோர்ஸ் வந்தேன், சென்னை வந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எல்லா இடமும் தேடலில் போயிட்டுருக்கும் போது எதிர்பாராத விதமாக எனக்கு சாலை விபத்து ஆகி நான் ஒரு 21 நாள் பெட் ரெஸ்ட்லேயே இருந்தேன். ஒரு குழந்தை பிறந்து எப்படி வளர்ந்துருக்குமோ அது மாதிரி திரும்பவும் நான் வந்தது. யாருமே நான் நடக்கும் போது அதை நடக்கிறேன், எப்படி நடக்கிறீங்களா அப்படின்னு கேட்டவங்க தான் அதிசயம். இதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை விட்டுருங்க அப்படின்னு சொன்னவங்க தான் அநேக பேர் என்னைய எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இனிமேல் உங்களால் எந்த நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த பிஸ்னஸ்லேயும் நான் சக்ஸஸ் எனக்கு நல்லபடியாக பண்ணினேன். ஆனால் அந்த ஸ்ட்ரகிள் வந்து 21 நாளும் பெருங்காயம் ஆரம்பித்த புதுசுனால நிறைய ஆஃபர்ஸ் எனக்கு நிறைய பேர் அப்போ கேட்டாங்க. ஏன்னா ஒரு லேடியாக இருந்துட்டு நீங்கள் பெருங்காயம் செய்கிறீங்க, அதிசயம், இது யாருமே செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட சென்னையிலேருந்து நிறைய வாங்க ஆரம்பித்த டைமில் தான் நான் அப்படி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் ஆச்சு நான் மறுபடியும் ரெக்கவர் ஆகி நான் நடக்கிறதுக்கு. அந்த நடந்ததுக்கப்புறம் என்னுடைய சகோதர சகோதரிகள்னு சொல்லணும், அவங்களையெல்லாம் என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாருமே நீங்கள் திரும்பி வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்க. ஏன்னா என்னை நம்பி அவங்க ஊர்கா கம்பெனிக்கு நிறைய பேர்த்துக்கு நான் பெருங்காயம் கொடுக்குறேன். ஒருத்தர் இட்லி பொடி சென்னையில் விற்கிறாரு, 1 மாதத்துக்கு 300 கிலோ சேல்ஸ் பண்ணுறாரு. அவரும் எங்கிட்ட தான் பெருங்காயம் வாங்குறாரு. வேறு எங்கேயுமே நான் சொல்லி கூட வாங்கலை, உங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் எங்கிட்ட தான் வாங்குறாங்க இன்னி வரைக்கும். என்னுடைய மகனும் என்னுடைய கணவரும் எனக்கு இதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்ததுனால தான் இது நான் செய்யவே முடியுது. ஏன்னா வீட்டில் இது செய்யும் போது கண்டிப்பாக ஆயில் கொஞ்சம் இதாகும், நம்மளுக்கு வீட்டில் இதாகும். அதனால் அதுக்கெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துழைச்சா தான் இது வந்து கண்டிப்பாக நடக்கும். எனக்கு அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இப்போ என் மகனுக்கு கல்யாணம் ஆகி மருமக இருக்கிறாங்க, அவங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இப்போ ரொம்ப என்னை இன்ஸ்பிரேஷன் பண்ணது எனக்கு பேசுகிறக்கே அவங்க தான். மசாலாவிலையும் சரி இந்த பெருங்காயத்துலையும் சரி இது வரைக்கும் எந்த கெமிக்கல்ஸ் நாங்கள் கலந்ததே கிடையாது. அது எனக்கு பிடிக்கல, அதனால நான் கலக்கலை. நேர்மையாக இருக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக நான் பண்ணினது அது. 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand.